தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1886 ஜூலை 30 பிறந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவரை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவதாசி முறைக்கு எதிராக போராடியவர் முத்துலட்சுமி ரெட்டி. மெட்ராஸ் சட்டமன்ற கூட்டத்தில் இவர் தேவதாசி முறைக்கு எதிராக உரையாற்றினார். தேவதாசி முறை ஒரு மோசமான குற்றச்செயல் என்று அந்த உரையில் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவையும் முத்துலட்சுமி ரெட்டி அக்கூட்டத்தில் முன்மொழிந்தார். மெட்ராஸ் சட்டமன்ற கூட்டத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த பெண் முத்துலட்சுமி ரெட்டி. அவர் மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியின் முதலாவது பெண் அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கினார். இவரது தந்தை எஸ் நாராயணசுவாமி ஐயர் மகாராஜா கல்லூரியின் முதல்வராக இருந்தார். முத்துலட்சுமி ரெட்டியின் தாய் சந்திரம்மாள் ஒரு தேவதாசி. ஒரு பெண் என்பதற்காக மகாராஜா கல்லூரியில் படிக்க முத்துலட்சுமி ரெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் இவர் படிப்பில் சிறந்து விளங்கினார் என்பதால் கல்லூரியில் படிக்க புதுக்கோட்டை மகாராஜா முத்துலட்சுமி ரெட்டிக்கு ஆதரவு அளித்தார். மகாத்மா காந்தி, ஆனி பெசன்ட் ஆகியோரால் ஈர்க்கப்பட்ட இவர் மெட்ராஸ் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தபோது பல சட்டங்கள் இயற்றுவதில் பெரும் பங்காற்றினார். அதில் முக்கியமானது தேவதாசி ஒழிப்பு சட்டம். இதனால் பாதிக்கப்பட்ட பல இளம் பெண்களுக்கு இந்த சட்டத்தால் விடுவு காலம் பிறந்தது. முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கையை மாற்றியது எது? பல நூற்றாண்டுகளாக இந்து கோயில்களில் திருப்பணிக்காகவும் சேவைகளுக்காகவும் இளம்பெண்களை தானமாக வழங்குவதே தேவதாசி முறை. இதுபோன்ற தேவதாசிகளையும் அவர்களின் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லம் என்ற வசிப்பிட வசதியை தொடங்கினார். பாலியல் இச்சைகளுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்துவதை ஒழிப்பது தொடர்பாக சட்டமியற்ற முத்துலட்சுமி ரெட்டி உதவினார். 1954 அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை தொடங்கியவர் முத்துலட்சுமி ரெட்டிதான். இன்று வரை இந்தியா முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவம் மற்றும் சமூக சீர்திருத்த துறைகளில் அவரது பங்களிப்புக்காக 1956 முத்துலட்சுமி ரெட்டிக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது.